எல்லாருக்கும் வணக்கம். டைரக்டர்ஸ் ஒய்ஃப் ஒரு வார்த்தை சொன்னாங்க, செட்டில் அவர்கிட்ட திட்டு வாங்கிட்டே இருக்கேன்னு. அது வீட்டில் நீங்கள் செஞ்ச ஆக்ஷனுக்கு செட்டில் அவர் கொடுத்த ரியாக்ஷன். ஐம் சாரி, ஜஸ்ட் ஃபார் எ ஜோக். நான் வந்து ரெண்டு பேரும் எப்ரிஷியேட் பண்ணோம், நிழல் ரவியும் வைஜி மகேந்திரனையும். நூற்றி இருபது வருஷம் அப்படியே இருக்கார் நிழல்கள் ரவி. அந்த ராமானுஜத்தோட ஃபாதர் அப்படியே இருக்கார். இப்போவும் படத்தில் நடிச்சிட்டு இருக்காரு, இந்த படத்தில் அதே கேரக்டரும் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி ராமானுஜத்துக்கு ஹெல்ப் பண்ணாமல் ரியலாக இருந்ததுன்னு சொன்னார் வைஜி. உண்மையில் இவர் தான் ஹெல்ப் பண்ணார். அப்போது 120 வருஷங்களுக்கு முன்னாடி இவர் தான் ஹெல்ப் பண்ணார். கொஞ்சம் வயசானதுனால ஞாபகம் வருது. தேங்க்ஸ் எவ்ரிபடி. இந்த படத்தில் நான் நடிக்கிறதுக்கு காரணம் மை ஃப்ரெண்ட் மிஸ்டர் லெனின். அவர் தான் ஃபஸ்ட்டு ஃபோன் பண்ணார் எனக்கு, இந்த படத்தில் நீங்கள் நடிக்கிறீங்க. எஸ்ட் நான் நடிக்கிறேன். அதுக்கப்புறம் ஐ மெட் தி கேப்டன் ஆஃப் தி ஷிப் மிஸ்டர் ஞான ராஜசேகரன். அவரோட மீட் பண்ண பிறகு நான் எனக்கு வந்து நிச்சயமாக இந்த படத்தில் நான் ஆக்ட் பண்ணி தான் ஆகணும்னு தோணுச்சு எனக்கு. இட்ஸ் நாட் எ ஃபுல் லெங்க் ரோல், இட்ஸ் எ கேமியோ. பட் இந்த படத்தில் நான் ஐ வாண்டட் டு பி பார்ட் ஆஃப் திஸ் கிரேட் ஃபில்ம். நம்ம ஸ்டேட்ஸ்லேயும் இந்தியாவிலையும், ஐ மீன் ரீஜனல் லாங்குவேஜஸ்லேயும் நேஷ்னல் லாங்குவேஜ்லேயும் இந்த ஸ்டேட் ரியல் லைஃப் ஹீரோஸ், ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் ரியல் லைஃப் ஹீரோஸ் எத்தனையோ பேர் இருக்காங்க. அவங்க பற்றி நமக்கு அவங்க பேர் தான் தெரியுமே தவிர சில பேருக்கு அந்த பேரும் தெரியாது. அவங்க லைஃப் ஹிஸ்ட்ரி பற்றி நமக்கு சுத்தமாக தெரியாமல் தான் இருக்குது. இது திஸ் இஸ் அ வெரி பிக் அட்டெம்ப்ட் ஃப்ரம் தி யங் ப்ரொடியூசர்ஸ் அண்ட் ஃப்ரம் தி கேப்டன் ஆஃப் தி ஷிப். ஐ அப்ரிஷியேட் தெம் ஹட்ஸ் ஆஃப் டு தெம். எல்லோருக்கும் வணக்கம். ஒரு கிட்டத்தட்ட ஒரு 2-3 வருஷமாக தமிழ் டைரக்டர்ஸ் எல்லாரோடையும் எனக்கு ரொம்ப ஒரு ஃப்ரெண்ட்லி ஒரு அந்யோன்யமான ஒரு பழக்கம் இருக்குது. வெற்றிமாறன்லேருந்து, ராம்லேருந்து, கௌதம் மேனன்லேருந்து அடிக்கடி ஃபோன் பண்ணி ஏதாவது கேட்பாங்க, ரெஃபரன்ஸ் கேட்பாங்க, சம் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் பற்றியோ இல்லை ஒரு ஆர்டிஸ்ட் பற்றியோ இல்லை வெளி மாநிலத்தில் இருக்கிற ஒரு ஆக்டர் பற்றியோ கேட்பாங்க. அதே மாதிரி தான் ராஜசேகரன் சாரும் ஞான ராஜசேகரன் சாரும் ஃபோன் பண்ணி நான் உங்கள் ஆஃபீஸ்லேருந்து உங்களை மீட் பண்ணணும் அப்படின்னாரு. வந்துட்டு கையில் அந்த ராமானுஜம் அவரோட பயோகிராஃபி கொண்டு வந்து எங்கிட்ட கொடுத்துட்டு இதை நான் படமாக எடுக்கலாம் அப்படின்னோடனே, இதில் யாரை போடலாம் ராமானுஜமா, யார், மாதவன் ஏதோ பண்ணுறேன்னு சொன்னார், நான் உங்களுக்கு கண்டுபிடிச்சி சொல்கிறேன், அந்த இங்கிலீஷ் ஃபிலிம் பண்ணுறாங்களா இல்லையான்னு, இல்லை சித்தார்த் பண்ணுறேன்னு சொன்னார், அதுக்கப்புறம் அல்லு அர்ஜுன் வந்து இந்த இந்த ஃபோட்டோ மாதிரி இருப்பார் அப்படின்ட்டு உட்காந்து பேசிகிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் மெதுவாக சொன்னார், இந்த படத்தில் நீங்கள் நடிக்கணும் அப்படின்னாரு. அப்படியா அப்படின்னுட்டு நான் எதிர்பார்க்கவே இல்லை. பிகாஸ் ஒரு மாதிரி கன்சல்டன்ட் மாதிரி ஆகிட்டேன் நான் ஃபார் ஆல் த டைரக்டர்ஸ். ஸோ திடீர்னு நான் நடிக்கணும் அப்படிங்கிறத எனக்கே மறந்து போச்சு. ஸோ அவர் இதில் நடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோட்டோ காமிச்சார். உங்களை மாதிரியே இல்லை அவங்க, ஆனால் நீங்கள் நடிக்கணும், கொஞ்சம் வித்தியாசமான ஒரு ரோலாக இருக்கும் அப்படின்னு உடனே நான் வந்து சரின்னு சொன்னேன் நான். அதுக்கப்புறம் ஃபினான்ஷியல்ஸ் எல்லாம் ரொம்ப இம்மீடியட்லி இட் வாஸ் ஆல் செட்டில்ட். உடனே யூஸ்வலாக வீட்டுக்கு போய் ஃபோன் பண்ணுவோம், அந்த பொண்ணு பார்த்துட்டு போகிற மாதிரிலாம் இருக்கும், அது மாதிரிலாம் இல்லை, சரி நான் பண்ணுறேன்னு சொன்னேன். அதுக்கப்புறம் யங் ப்ரொடியூசர்ஸ் இருக்காங்க, அவங்கள அனுப்புகிறேன். அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது எனக்கு, யூனோ சச், இது வந்து கரெக்டான ஒரு அமால்கமேஷன் அப்படின்னு சொல்லலாம். யங்ஸ்டர்ஸோட எந்தூசியாசம் ஒரு பக்கம் இருக்குது, இன்னொரு பக்கம் பெரியவர்களோட விவேகமும் இருக்குது. இது ரெண்டும் சேர்ந்தால் யாருமே அடிச்சிக்க முடியாது, அந்த மாதிரி ஒரு காம்பினேஷன் இருந்தால். ஸோ எல்லா பக்கத்தில் இருக்கிற பீப்புளும் ஓட சப்போர்ட்டும் இருக்குது. ஸோ ரொம்ப வித்தியாசமான ஒரு அனுபவமாக இருந்தது. அண்டு எல்லோரும் ரொம்ப யூனோ ஜென்ரலாக பேசினாங்க படத்தை பற்றி, பட் ஐ ஹாவ் டு டெல் அபவுட் யுவர் ஃபேமிலி, எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணி. சமீபத்தில் நான் நேத்திக்கு பெங்களூர்லேருந்து வந்துட்டு இருந்தேன், ஒரு லேடி பக்கத்தில் இருந்து அவங்க கேட்டது ராமானுஜம் எப்போ ரிலீஸ் ஆகுதுன்னு தான். ஐ திங்க் ஷி வாஸ் அ கவர்மெண்ட் ஆஃபீஸர்னு நினைக்கிறேன். கேட்டுட்டு இருந்தாங்க அவங்க, பிரசிடென்ட்ஸ் ஆஃபீஸ்லேருந்து எப்போவாது சம் காண்டாக்ட் இருக்குது எனக்கு. அவங்க ஃபஸ்ட்டு கேட்குறது ஹவையோ மேடம், ராமானுஜம் எப்போ ரிலீஸ் ஆகுதுன்னு. அதனால் பிரசிடென்ட்டுக்கு நீங்கள் நிச்சயமாக அந்த படத்தை போட்டு காட்டணும், நான் இன்றைக்கி கூட சொல்லிட்டு இருந்தேன் அந்த படத்தை போட்டு காட்டணும். ஸோ எல்லாருமே எங்கே வெளிநாட்டுக்கு போனாலும் வெளியூர் போனாலும் ராமானுஜம் எப்போ, ராமானுஜம் எப்போன்னு எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப ஆசையோடு ஆர்வத்தோடு எல்லோரும் கேட்டுகிட்டே இருக்காங்க. இவங்களுக்கு ஒரு நல்ல பிளான் இருக்குது. ஃபஸ்ட்டு வீக் வந்து எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன் எல்லோரும் குரூப் குரூப்பாக போய் பார்க்கணும், ஸ்டூடெண்ட்ஸ் எல்லோரும் போய் பார்க்கணும்னு. அதுக்கு வந்து ப்ரெஸ் நீங்கள் வந்து பெரிய சப்போர்ட்டிவாக இருக்கணும். எங்களெல்லாம் கேட்டிருக்காங்க, நாங்கள் அதுக்கு சப்போர்ட் பண்ணுறோம்னு சொல்லி சொல்லியிருக்கோம். பட் எங்களை விட நிறைய பலம் உங்கள்கிட்ட தான் இருக்குது. ஸோ இதை வந்து தெரியப்படுத்துங்க. ஒரு ஒரு கல்வி நிறுவனமும் எந்த கிளாஸாக இருந்தாலும் அவங்க குரூப்பாக சேர்ந்து ஒரு ஒரு ஷோவும் மொத்தமாகவே புக் பண்ணி பார்க்கலாம்.
அப்படி ஒரு வாரம் அவங்க பார்த்தாலே இந்தியா முழுவதும் பார்த்த மாதிரி ஏன்னா நாளைய தலைமுறைய ஆள போறவங்க அவங்க பார்த்தா போதும் you know the film will be such a success மேடையில் அமர்ந்திருக்கும் எல்லா டிக்னிட்டரிஸ்க்கும் என்னோட வணக்கம் வந்திருக்கும் பிரஸ் அண்ட் மீடியா ஃப்ரெண்ட்ஸ் ஐ எம் வெரி ஹாப்பி டு சீ யூ டுடே இது என்னோட ஃபர்ஸ்ட் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் ஓர் அதை ப்ரெஸ் மீட் ஸோ எதாவது தப்பாக பேசிட்டா அது உடனே எழுதிதாதீங்க மன்னிச்சுக்கோங்க இது எனக்கு இன்னும் ஒரு பெரிய கனவு மாதிரியே இருக்குது இவ்வளோ பெரிய ஒரு பிரேக் அண்ட் டெபியூ கிடைக்கிறதுக்கு அதுவும் என்னோடய ஃபஸ்ட் படமாக நான் வந்து நம்ம தமிழ் மண்ணோட ஹீரோ கணிதமேதை சீனிவாசன் ராமானுஜனோட கேரக்டர் போர்ட்ரே பண்ணுறதுக்கு I thank the producers Camphor Cinemas and the director for giving me this opportunity. in the role and ivlo periya responsibility naane I was doubting myself whether I can do it and illa da nee vandu romba nalla panna mudiyum nu solli enakku confidence kodutha enakku encourage pannita nee nalla pananum nu solli sonna enoda director ku romba romba thanks thank you sir thanks for to all the co-artists and the entire team of Ramanujan team in solradoda oru periya family en solalam inga enna thavara inga irukra ellarume are celebrities and stars by themselves I'm the smallest person who's just starting off and inga சுஹாசினி ஆண்டியாக இருக்கட்டும் ஐ கால் ஆல் ஆஃப் தம் ஆண்டி அண்ட் அங்கிள் அந்த மாதிரி தான் நாங்கள் பழகியிருக்கோம் சுஹாசினி ஆண்டியாக இருக்கட்டும் இல்லை என்னோட சின்ன பையன் சொல்லலாம் சரத்பாபாக்கு ரமேஷ் நாயகம் சார் ஆல் எவ்ரி ஆர்டிஸ்ட் ஓவர் ஹியர் அண்ட் எஸ்பெஷலி வைஜி மகேந்திரா அங்கிள் தேங்க்ஸ் அ லாட் ஹீ வாஸ் ஒன் ஆஃப் மை கைடிங் ஃபோர்ஸஸ் ஹூ டாட் மீ ஹவு டு டெலிவர் டைலாக்ஸ் வார்த்தை டைலாக் டெலிவரி வந்து நீங்கள் வாங்கிட்டு டெலிவர் பண்ணு இந்த மாதிரி நிறையா இன்புட்ஸ் கொடுத்துருக்காரு எனக்கு நீங்களே பார்க்கலாம் படத்தில் வந்து ஃபஸ்ட் ஹாஃப் பிஃபோர் ஹீ கம்ஸ் அண்ட் ஆஃப்டர் வி ஹாவ் காம்பினேஷன் சீன்ஸ் அவர் கொடுத்த இன்புட்ஸ்னால ஐ வாஸ் ஏபிள் டு பர்ஃபார்ம் மச் பெட்டர் தேங்க்யூ சார் ஒரு தேங்க்யூ அங்கிள் அவரோட மாப்பிளையோட தம்பி நான் அண்ட் இந்த ஒரு ரோல் அண்ட் இந்த மாதிரி ஒரு டெபியூ அண்ட் இவ்வளோ பேரோட சப்போர்ட் ஓட நான் இந்த இண்டஸ்ட்ரியில் என்னோடய ஃபஸ்ட் ஸ்டெப் எடுத்து வச்சுருக்கேன் சினிமா இண்டஸ்ட்ரிலையும் அண்ட் உங்கள் எல்லார் இதயத்திலையும் என்னோடய தாத்தா ஜெமினி கணேசன் அண்ட் சாவித்ரி பாட்டிக்காக ஒரு சின்ன ரிமெம்பரன்ஸ் அண்ட் சின்ன சாஃப்ட் கார்னர் இருக்கும் அண்ட் எல்லாத்தோடு அதிகமாக அவங்களுக்கு ஒரு மதிப்பு இருக்கும் அந்த மதிப்பை நான் காப்பாற்றுவேன்னு நான் நினைக்கிறேன்